என் பேர் ஜான் ஜான் ஜனார்தனன்ட்டு. நான் தமிழ்காரன், திருத்தணி என் ஊர். தமிழில் படம் பண்ணோன்ட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது பீரங்கிபுரம் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் ரொம்ப கேரக்டரை உருவாக்கினேன் அந்த பீரங்கிபுரத்தில். அந்த ரெண்டு கேரக்டரை மட்டும்தான் காட்டுக்கிறேன் இப்போது. ராணான்ட்டு ஒன்று, ஜெய்யான்ட்டு ஒன்று கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக ஹீரோவா சஞ்சாரி விஜய், நேஷ்னல் அவார்டு வின்னர். இவங்களை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ஆக்டிங்க்கு ஒரு 65 ஓல்டு கெட்டப் போடணும் வச்சு. நான் இந்த கெட்டப்புக்கு யார் நான் சூஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ சஞ்சாரி விஜய் என் கண்ணில் வந்தாங்க. நிறையா ட்ராமா இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், இந்த மூவியில் த்ரில் நிறையா இருக்கும். பீரங்கிபுரத்தை பற்றி சொல்லணும், நான் கதையை பற்றி சொல்லணும், ரெண்டு வார்த்தையில் சொல்லலாம். நான் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன், ஒரு யங் ஜென்ரேஷன். இந்த ரெண்டு ஜென்ரேஷன் கூட ஒரு ஃபைட் நடக்கும், மென்டலி, ஒரு எமோஷ்னலி, ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா நடக்கும். இந்த ட்ராமா கூட சென்னையிலேருந்து ராஜஸ்தானுக்கு போகிற வழியில் ஒரு பீரங்கிபுரம்ன்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் நான் என்னோடய கற்பனை ஊர் அது. ராஜஸ்தானில் முழுக்க முழுக்க ராஜஸ்தானில் எடுக்கப்பட ஃபஸ்ட்டு தமிழ் படம் இது. நிறையா தமிழில் வர எக்ஸ்பெரிமெண்ட் மூவிஸில் நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணேன். ரீசர்ச் பண்ணும்போது தான் வந்த கதை தான் இது. எங்களோட டீம் வந்து சின்ன டீம் தான், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். மேக்கப்புக்கு மையப்படுத்தி வைக்கலாம்ட்டு பண்ணோம். அதோட ஃபஸ்ட் லுக்கு தான் இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணேன். இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க, உமா மகேஸ்வர் மேக்கப்பன் நிறையா எனக்கு ஒத்துழைச்சாங்க ஒர்க்கில். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் மேக்கப்புக்கு எனக்கு ஒத்துழைச்சா சஞ்சார் விஜய்க்கு வணக்கம். எனக்குன்னா இதில் வந்து கேரக்டருங்க உருவாக்குறதுக்கு எனக்கு நிறையா கேரக்டர் தேவைப்படாச்சு. அதில் அந்த பையன் கேரக்டர் NSD சுக்குமார் கேரக்டர் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க அதில். இவங்க கூட ஒரு 10 NSD ட்ராமாவில் இருந்த ஆளுங்களை நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளன்ட் மூவியாக உங்கள் முன்னாடி பீரங்கிபுரம் வந்து வச்சுங்கிறேன். அதோடய ஃபஸ்ட் லுக் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி. இந்த படத்தில் மியூசிக்குக்கு நான் நிறையா வேல்யூ கொடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ்பிளன்ட் எங்கே வரைக்கும் போகுதுன்னு நீங்கள் ஃபிலம் பாருங்க. அந்த மோஷன் போஸ்டரில் மியூசிக் பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஷாம் எல்ராஜ் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. கேமராமேன் அத்வைதா குருமூர்த்தி, கன்னடத்தில் அவங்க யூடர்ன் மூவியை பண்ணிக்கிறாங்க அதில். மேக்கப்பன் உமா மகேஸ்வர் பண்ணிக்கிறாங்க. இது ஜென்ரேஷன் என்று சொன்னால், தமிழ் படத்தில் நிறைய ஆளுங்களாம், நிறைய பெரிய பெரிய டைரக்டருங்களாம் எனக்கு முன்னோதராக இருந்தாங்க. இந்த மூவி பண்ணுறதுக்கு நான் நிறையா படித்தேன். அந்த பெரிய பெரிய டைரக்டருங்க மூவிஸ் எல்லாம் படித்தேன். படித்தப்போ ஒரு கேரக்டர் உருவாக்கலாம், மேக்கிங்கில் ஒரு ஸ்டைலை உருவாக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் மூவியில் எங்களை மேலே ஒரு புதுசாக வர ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த மூவி ஒரு முன்னோதமாக இருக்கணும்ன்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப அட்வென்ச்சர் பண்ணி ஒரு ரீசர்ச் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக பீரங்கிபுரம் உங்களுக்கு முன்னே வைக்குவோம். அக்டோபரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். எங்களுக்கு வாழ்த்துணும். தேங்க்யூ, வணக்கம். I would like to take this opportunity to thank all our guests and media and press people to be a part of our happiness. So this is my debut movie, and this is like a dream comes true. And I'm a moment artist. I never thought of being a part of movie. So when I got an opportunity to be a part of this movie, and when I stepped into director Janardhan's studio, I was stunned to see their work, and it was amazing. So I thought this is the right team to work with, and I'm really thank Mr. Janardhan sir and Sugumar to select me and to take me as a character Nakshatra in this movie. And I'm very proud in our team, Mr. Sanchari Vijay is a part of our team, and I'm very proud, I'm very much happy to work with him.
And thank you so much for supporting us. We really want your support. Thank you so much. Sorry, nan kannadal maatradtini translation nor martare JJ martare. Sorry. ನಾನು 26 ವರ್ಷದಿಂದ ನಾನು ಮೇಕಪ್ ಆರ್ಟಿಸ್ಟಾಗಿ ಅಸಿಸ್ಟೆಂಟಾಗಿ ಕಲಿತಾ ಬಂದೆ. ಅದರಲ್ಲಿ ನನಗೆ ನಾನು ಕಲಿಯೋ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನನಗೆ ಒಬ್ಬರು ಒಳಗಡೆ ಒಬ್ಬರು ಗುರು ಇದ್ದರು. ಈ ಥರ ಸ್ಪೆಷಲ್ ಎಫೆಕ್ಟ್ಸ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತ, ಅದು ಕಮಲಾಸನ್ ಸರ್. ಅವರು ನನ್ನ ಸ್ಫೂರ್ತಿ. 26 ಇವರು அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அதுல மீன் ஒரு சின்ன வயசுல இருந்து அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு கமலாசன் சார். அவரு என்ன அவரு யாவ்யாவ சினிமாக்கள் மாத்தா இருக்காரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்து இதெல்லாம் நான் நோட்தா இருந்தே. நான் யாக்கு மாடபாரு இதுன அந்த நான் ஒன்று கனசு கட்டுக்கொண்டிது. ஒன் திச டைரக்டர் நம்ம மனைக்கு வந்துரும் ஒன் சினிமா மாத்தினி இதுரும். ನನಗೆ ಶಾಕ್ ಆಗೋಯ್ತು. 10 ವರ್ಷದಿಂದ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಅವರು ಸಿನಿಮಾ ಅವ್ರು ಕತೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾಗಲಿ ಏನಾಗಲಿ ನನಗೆ ಹೇಳಿರಲಿಲ್ಲ. ಫೈನಲ್ ಒನ್ ಡೇ ಬಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணோன்ட்டு அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அந்த தருணத்தில் ஜனார்தன் வந்து அவரை மீட் பண்ணி ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தார். ராத்திரி 10 ಗಂಟೆಗೆ ಬಂದವರು ಬೆಳಗಿನ ಜಾವ 4 ಗಂಟೆವರೆಗೂ ಫುಟ್ಪಾತಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕತೆ ಹೇಳಿದ್ರು. ಕತೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಸರಿ, ಹೇಗೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿಕೊಂಡ್ವಿ. ஒரு நாள் ஒரு 10 அளவுக்கு நைட்டு நானும் ஜனார்தனும் போயிட்டு ஸ்டோரி ஃபுட்பாத் மேலே உட்கார வச்சு வரேன். 3:30 வரைக்கும் ஒரு ஒரு 4:00 இருக்கும் டைமு, அவ்வளோ வரைக்கும் அவருக்கு ஸ்டோரி சொன்னோம். ಹೇಳಿದ್ರು, ಹೇಳಿದ್ಮೇಲೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಸರಿ, ಹೆಂಗೆ ಮಾಡೋಣ ಜಿನಿ, ಇದು ತುಂಬ ಖರ್ಚಾಗುತ್ತೆ, ಏನು ಮಾಡೋದು, ಬಜೆಟ್ ಇದೆಯಾ? ಬಜೆಟ್ ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ಬಜೆಟ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮ್ಮ ಗುರುಗಳೆಲ್ಲ ಆ ಥರ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಾವು ಹೆಂಗೋ ಮಾಡೋದು ಇದನ್ನು ಅಂತ ಕೇಳಿದೆ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ಏನಾದರೂ ಮಾಡಲೇಬೇಕು. ಸರಿ, ಏನಾದ್ರು ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಫಸ್ಟು, ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟೆಷ್ಟು ಬೇಕಾಗುತ್ತೆ, ಏನೇನು ಬೇಕಾಗುತ್ತೆ, ಫಸ್ಟ್ ಲುಕ್ಕಿಗೆ ಏನು ಬೇಕಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ ಅಂತ ಟ್ರೈ ಮಾಡೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ. ಸ್ಕೆಚ್ ಹಾಕೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. ಬಾ ಒಂದು ದಿವಸ ಆಫೀಸ್ಗೆ ಅಂತ ಕರೆದ್ರು. ಆಫೀಸ್ಗೆ ಹೋದೆ. ಆಫೀಸಲ್ಲಿ ಅವ್ರ ಎಫರ್ಟ್ ನೋಡಿ ನಾನು ಇನ್ನೇನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನನಗೆ ಆಸೆ ಹುಟ್ಟಿಸಿದ್ದು ಡೈರೆಕ್ಟರ್ ಜನಾರ್ದನ್. ಇದು ಸ್ಟೋರಿ சொன்ன பிறகு ಇವರು அந்த ஸ்டோரி பிடிச்சி ஜனார்தனை கேட்டார், இதுக்கு ஃபண்ட் இருக்கான்ட்டு. அவர் சொன்னார், இல்லை ஃபண்ட் இல்லை இதுக்குன்னு சொன்னாரா. அப்போ இவர் சொன்னார், ஃபண்ட் ரொம்ப இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், ஏன்னா இதுக்கு தேவையான அளவு ரொம்ப இருக்குதுன்னு சொன்ன பிறகு ஜனார்தன் சார் சொன்னாராம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசலான்னுட்டு. ஆஃபீஸில் வந்து பேசிட்டு உட்காந்து ஒரு டீட்டெயில் ஸ்கிரிப்ட் போட்டு அதை பேசினாங்க. அந்த டீட்டெயில் அந்த ஒரு கேரக்டர் பற்றி என்னென்ன தேவைப்படணுன்ட்டு மாடி 6 நான் அதுக்கு ரிசர்ச் மாடி இவத்து நீ முந்தே ஒரு ஃபஸ்ட் லுக் தகவந்திருவி. தேங்க் யூ. 6 இதை ரிசர்ச் பண்ணி அதை சஞ்சாரி விஜய் மேலே அப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். தேங்க் யூ. நமஸ்காரா, மைசெல்ஃப் ராணா, ஐம் ஃப்ரம் பெங்களூர். பேசிக்கலி ஐம் எ ஃப்ரீலான்ஸ் மாடல். ஆக்சுவலி இட் வாஸ் அ ட்ரீம் ஃபார் மீ டு கம் இன் டு த மூவி இண்டஸ்ட்ரி, பட் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் to get an opportunity to work in a Tamil movie, that's in a first movie. Thank you. And I thank everyone who have been assembled here for encouraging us and supporting us. First of all, coming to this my subject or my character. Director, we have been discussed with the director, Mr. Janardhan, since 6 back. And he narrated me the script or the story on, based on the character which is called Birangi. And really I was happy that he was making character based on a villain. Most of the things I think people will be knowing that movies or script will be made on hero or heroine or something like that. And really happy that he has done a script based on the villain. First thing. Apart from that, he took me other classes like acting and like bodybuilding and all. And he have been training regarding to the stage, facing of this rage or camera or the things. And really thankful to Mr. Sukumar who have been training for me regarding to the aspects of acting skills and all. And director Mr. Janardhan himself personally is taking care of our physical fitness training and all. And who have been assisted to Mr. Jay Kumar who have been training me
and still is training me to getting into the character, still more and more where it looks more rugged and into the character. I thank Mr. Jaykumar also for training me. In this movie where I am playing a character called Birangi, and I think people, when you see the character itself, you, people will be amazed at things like people, who is this person tattooed all over the body. And nowadays it has been become a fashion or trendy thing, wearing a tattoo, putting a tattoo on my forehead and arms, chest, etc. But the tattoos which have been placed on my body is not like a trendy thing or fashionable thing which has been made to attract the audience or make a gimmick of the cinema thing. These are the customized tattoos which has been discovered by our director and Mr. V. Regde, who is one of the leading tattoo maker in India. And these tattoos have been continuously discussed and it has been collated our subject where it will be later coming days in the press media and all. Thank you everyone who have been here, assembled over here. Thank you. Srikanth sir and Namita ma'am for coming a long way here to support us. Thank you sir, thank you ma'am. In the film, total of 5 songs and background score work panniittu irukom. In the songs, ellame new genre type la pananum appdinu solla romba ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ஒரு நியூ ஜானர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை பண்ணிட்டு இருந்தோம். இதில் நான் தான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு திமிரோட தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற பெரிய இன்னும் எனக்கு மேலே பெரிய ரெண்டு தலைங்க மிஸ்டர் சஞ்சாரி விஜய் அண்ட் உமா சார், எனக்கு இவங்க பெரிய ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட பெஸ்ட் பார்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேக்கப் பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் நான். அவர் சஞ்சய் விஜய் சார் இவர் தானா இல்லை இவருடைய இவருக்கு தாத்தா யாராக இருக்காங்களா இவருடைய ரிலேஷன் எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு உமா சார் அவரை போட்டு உருக்கி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிஸ்டர் ஜனார்தன் சார் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டில் வந்து மியூசிக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஷாம் இதுதான் ஷாம் எனக்கு வந்து உனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு நீ இதில் நீ என்ன பண்ண முடியும், உனக்கு மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நீ என்ன கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு பெரிய சேலஞ்சாக இந்த ஃபிலிம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு புது ஜானர் எல்லாருக்குமே இந்த ஃபிலிம் மூலிமா கொடுக்க கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். இந்த ஃபிலிமோட மற்ற சாங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் நாங்கள் அப்கமிங் டேஸில் நாங்கள் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம். அண்ட் அகெயின் ஐ தேங்க் மிஸ்டர் ஜனார்தனன் சார் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சஞ்சாரி விஜய் சார் ஃபார் மேக்கிங் அஸ் டு பிகம் அ கிரேட் பர்சன் வித் தெம். அண்ட் உமா சார் அகெயின் உங்களுக்கு பாராட்டிட்டு தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க் இது. ஐ திங்க் ஐ விஷ் தேர் மஸ்ட் பி ஒன் ஆர் டூ நேஷ்னல் அவார்ட்ஸ் இந்த ஃபிலிமில் உங்களுக்கு சஞ்சய் விஜய் சாருக்கும் மேக்கப் மேன் சாருக்கும் கிடைக்கணும், ஜனார்தன் சாருக்கு ஒரு பெரிய அவார்ட் கிடைக்கணும். ஐ ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ப்ரே ஃபார் திஸ் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் த்ரூ த சக்ஸஸ். Thanks a lot. என் பேர் சஞ்சாரி விஜய். ஐம் லர்னிங் தமிழ் டு ஒர்க் ஃபார் திஸ் மூவி பீரங்கி புரம். திஸ் இஸ் த டைம் டு சே தேங்க்ஸ் டு பாரதி ராஜன் சார், பிகாஸ் ஹீ கேவ் மீ அ லைஃப். ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் அ காட் டு மீ. ஹி வாஸ் அ ஹெட் ஆஃப் தி ஜூரி இன் நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ். And I would like to say thanks to Smiling Vidya, because I played a transgender role which I won a national award is based on the autobiography of Smiling Vidya. Again, she is from Chennai. So here again, it's a golden opportunity for me to work with the Tamil industry. I'm a very big fan of Tamil stars like Kamal Haasan sir, Vikram sir, and all other stars I followed since from my childhood. And in Nanu Avanalla Avalu, I played a transgender role. That was a different role, and this is also a different role. I don't know how he selected me. Beginning, I asked the director, Mr. Janardhan, is it, sir, how can you transform from transgender role to this three different roles? So here it is having a young, middle and old age. Even I don't know how I'll fulfill his expectations, but anyhow, it's a golden opportunity for each and every
artists from South India to work in Tamil industry. I'm really lucky to got that chance. So I would like to say thanks to Mr. Janardhan for this golden opportunity. As he said, it is a psychological thriller movie which will be traveling from Tamil Nadu to Rajasthan. Here it is having three stages. One is at a young, another one is a middle, and another one is old age. So even I am getting tension. I don't know how it will be work out, so that I am working very hard to fulfill his expectations. And the thing is, the whole movie is based on a makeover, nothing but whether it is a makeup or it is a director of photography or it is a background scores. One, the thing is, I am working with a very strong and very technically strong team. So like Umana, he's a very good makeup artist, and he is from NSD. It's a great moment to work with such a excellent and experienced technicians, and Rana and my friend Jay. Here, it's a actually, I was looking forward before that. I have to approach some directors in Tamil industry. If anybody has given me a chance, I would like to become a recognized artist in Tamil. But I am feeling like I am sitting with Namita Madam and Srikant sir as a stars. I am sitting with the stars is a greatest moment in my life. So it's a great pleasure to having sharing a stage with such a stars. Again, I would like to say all the media people, those who are supporting such a beginners, who is working with their heart and soul towards experimental movies, and I'm very lucky to be part of this movie. Thank you one and all. வணக்கம். என்னோட பேர் சுகுமார், பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன். இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பிஹெச்டியில ஆக்டிங் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்எஸ்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் ஆக்டிங் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கும் ஜனார்த்தனன் சாருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனார்த்தனன் சாரும் வந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டு. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த சினிமா மேலே, அது முக்கியமாக இந்த ரிசர்ச், அந்த ஆய்வு, அவர் பண்ணக்கூடிய ஆய்வு தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அவர் அந்த ஒர்க் பண்ண வே, அந்த வே ஆஃப் ஒர்க்கிங், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதே எனக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டோரியை கூட அவர்கிட்ட அந்தளவுக்கு கேட்கல. ஏன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து இந்த படத்துக்காக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேரக்டர், அந்த கேரக்டரை எப்படி வந்து ஐடென்டிட்டி பண்ணணும் அப்படின்றதுல வந்து ஒர்க் பண்ணதில் வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு விஷயம். ஸோ அது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, சஞ்சாரி சார் வந்து இதில் வந்து லீட் ரோல் பண்ணுறதா அப்படின்னு சொன்னோன்னே. ஏன்னா சஞ்சாரி சார், நான் வந்து அங்கே பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி கன்னட ஃபிலிம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சஞ்சாரி சாரோடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மிரண்டிருக்கு. ஏன்னா அந்த டிரான்ஜெண்டருடைய ரோல் வந்து ஒரு ஆக்டராக என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய பெர்ஃபார்மராக தெரிஞ்சார், ஒரு கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அதை வந்து ஸ்மைல், எல்லாருக்கும் தெரியும் ஸ்மைல், லிவிங் ஸ்மைல் வித்யாவுடைய ஆட்டோபயோகிராஃபி. லிவிங் ஸ்மைல் வித்யா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எப்போ அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து நான் அவனும் இல்லை அவளும் அந்த படத்தை வந்து சஞ்சாரி சார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஃபஸ்ட்டு ஷோவாக பார்த்தேன். ஸோ சான்ஸே இல்லை, அந்த படம் வந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்க போகுது சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி சச் அ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் என்ன நினச்சேன், இது என்னுடைய பாக்கியம் என்னன்னா, சார் கூட வந்து ஒரு செகண்ட் லீட் ரோல் பண்ணுறது வந்து இது என்னுடைய பாக்கியம். ஸோ ஐ எம் ரியலி லக்கி. ஐ வுட் லைக் டு தேங்க் ஜனார்த்தனன் சார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தமிழ்லேயும் படமாக ஆக்கப்படுறது. என்னன்னா, இந்த இந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரணும். ஏன்னா இதுவரை இல்லாத ஒரு ஜெனர் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது எப்படி வந்து படம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு சஸ்பென்ஸு, த்ரில்லரு, இந்த ஜேர்னி. ஆக்சுவலாக ஜேர்னி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணி சென்னையிலேருந்து ராஜஸ்தான் போகுது. அப்போ இதுக்கு நடுவில் எப்படி வந்து சஞ்சாரி சாரை வந்து ஒரு 3 கேரக்டரை காட்ட போகிறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்டின். ஸோ இதுக்குள்ளார இருக்க அந்த த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜெனராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் நம்புகிறேன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மூவி ஒரு பெரிய பெரிய விஷயமா பேசப்படும் ஃபியூச்சர்லன்னு. தேங்க்யூ ஸோ மச்.